அனைவருக்கும் வணக்கம். இப்போ நீங்கள் பார்த்துட்டு வந்த வீடியோ காட்சி பதிவானது வெள்ளங்கிரி மலையில் எடுக்கப்பட்டிருக்கு. இந்த காட்சி பதிவை காண்பதற்கு நமக்கு கோடான கோடி கண்கள் தேவை அப்படின்னே சொல்லலாங்க. அந்த வகையில் தான் ரொம்பவே தெளிவாக இந்த காட்சி பதிவானது அமைய பெற்றிருக்கு. நீங்கள் இப்போ இந்த காட்சி பதிவை பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா உங்கள் ஆழ்மனத்தில் ஒரு விஷயம் நடக்க வேண்டும் என்று வேண்டிக்கொண்டு அந்த சிவபெருமானை மனசார பிரார்த்தித்து கொண்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் வெள்ளங்கிரி அப்பனுக்கு அரோகரா அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் மூன்று முறை பதிவு பண்ணுங்கள். இப்படி நீங்கள் சொல்லும் பொழுது கண்டிப்பாக நீங்கள் நினைத்த காரியங்கள் அனைத்தும் எந்த ஒரு தங்கு தடையும் இல்லாமல் அந்த சிவபெருமான் கூடிய விரைவில் நடத்தி வைப்பார். மேலும் உங்களுக்கு சிவபெருமானை பிடிக்கும் அப்படின்னா அந்த வீடியோ பொருள் லைக் கொடுத்துட்டு இந்த மந்திரத்தை நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் மூன்று முறையும் பதிவு பண்ணிவிடுங்க. நம்ம இன்றைக்கி இந்த வீடியோ பதிவில் வெள்ளங்கிரி பற்றிய பல சுவாரஸ்யமான விஷயங்களை இந்த வீடியோ பதிவில் நம்ம முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த பதிவானது உங்களுக்கு ரொம்பவே பயனளிக்கும் விதமாக தான் இருக்கும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குற மாதிரி இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்க பெல் ஐக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மூலியமாக உடனுக்குடனே வந்து சேரும். ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பொதுவாகவே நம்மளுடைய வாழ்க்கையில் பலவிதமான பிரச்சனையை நம்ம தினத்தோறும் சந்தித்து கொண்டு தான் வந்துட்டுருக்கோம். அதே போல் நம்மளுடைய வாழ்க்கையில் ஒரு விஷயத்தை புதுசாக ட்ரை பண்ணி பார்த்தோம் அப்படின்னா அது நல்ல பலன் கொடுக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. மேலும் ஆன்மீக சம்மந்தப்பட்ட பொருட்களை நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக நல்ல பலன் கிடைக்குமா. அந்த வகையில் தான் நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கிறது இந்த கருங்காலி மாலை. இந்த மாலையை அணிவிச்சோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளுக்கு பலவிதமான நன்மையான ஒரு விஷயம் கிடைக்கப்பெறும். அதாவது நமக்கு எந்த ஒரு கெட்ட விஷயமாக இருந்தாலும் இந்த மாலையை அணிவித்தோம் அப்படின்னா நல்ல பலன்கள் கொடுக்கும் அப்படின்னு நம்ம நம்மளுடைய சேனலில் இந்த கருங்காலி மாலையை ஓனாக செல் பண்ணிகிட்ருக்கோம். இந்த கருங்காலி மாலை ஒரிஜினலாக அப்படின்ற டவுட்டு உங்களுக்கு இருந்துகிட்ருக்கும். அதனால் இந்த வீடியோ கிளிப்பை பாருங்கள். இந்த வீடியோ கிளிப்பை பார்க்கும் பொழுது நம்ம இந்த கருங்காலி மாலையை கட் பண்ணும் பொழுது அந்த கருங்காலி மாலை வெளியே என்ன தோற்றம் இருக்குதோ அதே தான் உள்ளேயும் இருக்குது. இதே டூப்ளிகேட்டான கருங்காலி மாலையை கட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா அதோட வேறுபாடு நிலை நிறையவே மாற்றத்தோடு தான் இருந்திருக்கும். ஸோ இந்த கருங்காலி மாலை உங்களுக்கு வேணும் அப்படின்னா மறக்காமல் டிஸ்கிரிப்ஷனில் எங்களுடைய கான்டாக்ட் நம்பர் இருக்குது, பயன்படுத்தி வாங்கி ஆர்டர் பண்ணிக்கோங்க. வெள்ளியங்கிரி மலை என்பது மிகவும் புனிதமான ஒரு மலையாக கருதப்படுது. மேகங்கள் சூழ்ந்திருப்பது போலவும் வெள்ளி வார்ப்படத்தால் மூடியிருப்பது போலவும் காட்சி தருவதால் இது வெள்ளியங்கிரி மலை என்ற பெயரும் பெற்றிருக்கு. இங்குள்ள சிவன் கோயில் மிக பிரசித்தி பெற்றது. மேலும் அழகிய மலையில் அற்புதமாக வீற்றிருக்கும் சிவனுக்கு நடக்கும் பூஜையையும் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ பதிவின் தொடக்கத்தில் பார்த்துருப்போம். ஏழு சிகரங்களை கொண்ட வெள்ளியங்கிரி மலையானது 3500 அடி உயரம் கொண்டிருக்கு. இந்த மலையில் கைத்தட்டி சுனை, பாம்பாட்டி சுனை போன்ற பல சுனைகளும் இருந்துட்டு வருது. தென் கைலாயம் என்றும் பக்தர்களால் அன்பால் இந்த மலை அழைக்கப்பட்டு வருது. அதற்கு பின் ஒரு வரலாற்று கதையும் இருக்கு. அது என்ன அப்படின்றத பார்க்கலாம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. ஒரு பெண் மணந்தால் சிவனை மட்டும்தான் மணப்பெண் என்று உறுதி பூண்டு நிற்கின்றாள். அதிலும் குறிப்பிட்ட நாளுக்குள் நான் சிவனை மணந்தே தீருவேன் என்கின்றாள். அப்படி மணக்க முடியாமல் போனால் நான் என் உயிரை துறப்பேன் என்றும் சொல்லியிருக்காள். சிவபெருமானும் அவளது பக்தியை கண்டு அவளை நோக்கி வருகிறார். அவர் வரும் வழியில் அவருக்கு சில இன்னல்கள் நேரிடுகிறது. இதனால் அவர் வர சற்று தாமதமாயிற்று. இந்த நிலையில் அந்த பெண் குறிப்பிட்ட காலம் நிறைவடைவதால் நின்ற கோலத்தில் அவள் தன் உயிரை துறந்தாள். அவள் தன் கன்னியாகுமரி. இன்றும் அவளுக்கு கோவில் இருக்கிறது குறிப்பிடத்தக்க ஒரு விஷயமாக இருந்துட்டு வருது. தன் பக்தியை காப்பாற்ற முடியாததால் மனமுடைந்த சிவபெருமான் தன் கவலைகளை குறைக்க ஒரு இடத்தை தேடுகின்றார். அப்படி அவர் கண்டறிந்த இடம்தான் இந்த வெள்ளங்கிரி மலை அப்படின்னு சொல்லப்படுது. வெசனத்தோடு வெள்ளங்கிரி மலையில் ஏறிய சிவன் அதன் உச்சியை அடைந்த பிறகு அங்கு அமர்கின்றார். சிவன் வந்து அமர்ந்த இடத்திலேயே அம்மலை தென்கயலாயம் என்று பக்தர்களால் அன்பாலும் அழைக்கப்பட்டு வருது. மிகவும் பிரசித்தி பெற்ற இந்த மலையில் 3 பாறைகள் ஒன்று கூடி சிவனுக்கு ஆலயமாக அமைய பெற்றது ஒரு தனி சிறப்பாக சொல்லப்படுது. சித்தர்களும் யோகிகளும் முனிவர்களும் வாழ்ந்த ஒரு அற்புத மலையாகவும் போற்றப்படுது இந்த மலை. இன்றும் இங்கு பல சித்தர்கள் சூட்சம வடிவில் இருப்பதாக நம்பிக்கையாக பக்தர்கள் அனைவரும் சொல்கிறாங்க. வெள்ளங்கிரி மலை பயணம் நமக்கு ஆன்மீக உணர்வை அதிகப்படுத்துவதோடு மட்டுமல்லாமல் உடலில் புத்துணர்வு பெறுகிறதும் என்பது பக்தர்களிடையே உண்மையான ஒரு விஷயமாக சொல்லப்படுது. வெள்ளங்கிரி மலை உச்சி வரை செல்ல இயலாதவர்கள் மலையின் அடிவாரத்தில் இருக்கக்கூடிய வெள்ளங்கிரி நாதரை தரிசித்து செல்கிறார்கள். வெள்ளங்கிரி மலை யாத்திரை செல்ல நினைப்பவர்கள் பொதுவாகவே ஜனவரி மாதம் முதல் மே மாதம் வரை மலை ஏறுகின்றார்கள்.
அதன் பிறகு கடும் பனி குளிர் போன்ற காரணத்தால் பலர் பயணத்தை தவிர்ப்பதுண்டு. அதோடு மற்ற காலங்களில் விலங்குகளின் நடமாட்டமும் அதிகளவில் இருப்பதாகவும் கூறப்படுது. இந்த மலையானது சுமார் 3500 அடி உயரம் கொண்டதால் இந்த மலை ஏறும் தூரம் என்னவாக இருக்கும் என்பதை நீங்களே யூகித்து கொள்ளுங்கள். மேலும் இம்மலையை ஏறுவது கடினம் என்றாலும் 6 சிகரங்களை கடந்து 7வது மலையில் சுயம்பு வடிவத்தில் வெற்றிருக்கும் சிவனை தரிசிக்கும் சமயத்தில் துயரங்கள் அனைத்தும் பறந்தோடும் அப்படின்னு பக்தர்களிடையே சொல்லப்படுது. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோ பதிவில் என்ன பதிவு பார்த்து தெரிஞ்சிட்ருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெள்ளிங்கிரி மலையில் எடுக்கப்பட்ட ஒரு அற்புதமான ட்ரெண்டிங் வீடியோ காட்சி பதிவும் ப்ளஸ் வெள்ளிங்கிரி மலையில் பற்றிய பல சுவாரஸ்யமான விஷயங்களையும் தான் இந்த வீடியோ பதிவில் நம்ம முழுமையாக பார்த்து தெரிஞ்சிட்ருக்கோம். இந்த பதிவானது ரொம்பவே பயனளிக்கும் விதமாக தான் உங்களுக்கு இருக்கும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். மேலும் நீங்கள் ஒரு விஷயத்தை உங்கள் மனதில் நினைத்து கொண்டு அந்த சிவனிடம் பிரார்த்தனை செய்து கொண்டு எனக்கு இது நடக்க வேண்டும் அப்படின்னு வேண்டிக் கொண்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் வெள்ளிங்கிரி அப்பனுக்கு அரோகரா அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் 3 முறை பதிவு பண்ணுங்கள். இப்படி நீங்கள் சொல்லும் பொழுது கண்டிப்பாக நீங்கள் நினைத்த காரியங்கள் அனைத்துமே எந்த ஒரு தங்குத்தடையும் இல்லாமல் அந்த சிவபெருமான் கண்டிப்பாக நடத்தி வைப்பார். ஸோ நம்பிக்கையோட இந்த ஒரு விஷயத்தை செய்து பாருங்கள். மேலும் உங்களுக்கு சிவபெருமானை பிடிக்கும் அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு நம்மளுடைய சேனலை நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்க பெல் ஐக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மூலியமாக உடனுக்குடனே வந்து சேரும். அதே போல தென்னாட்டுடைய சிவனை போற்று என்று போற்றப்படும் சிவனுக்கு தென்னாட்டில் உள்ள கயலாயம் தான் தென் கயலாயம் என்று அழைக்கப்படும் வெள்ளிங்கிரி மலை. இயற்கையின் பேரறிவில் இறைவனை காணுகிற மரபு நம்மளுடையது. வெள்ளிங்கிரியின் 7வது மலையில் இருக்கும் சிவலிங்கம் இயற்கையாகவே எழுந்த சுயம்புலிங்கம். ஞானிகளும் சித்தர்களும் ஸ்தூலவ வடிவில் சூட்சம் வடிவில் நடமாடுகிற புனிதம் மிக்க மலை வெள்ளிங்கிரி மலை. இதில் பயணம் செய்யும்போது பரமனை வழிபடியாக நெருங்குவதற்கு சமம் அப்படின்னு சொல்லப்படுது. 7 மலைகளை கொண்டது வெள்ளிங்கிரி மலை. இறைவனை நேசிப்பவர்களும் இயற்கையை நேசிப்பவர்களும் இதயம் கரைந்து ஈடுபடுகிற மலை வெள்ளிங்கிரி மலை அப்படின்னு சொல்லப்படுது. இந்த 7 மலைகளும் மனித உடலில் சூட்சமமாக இருக்கக்கூடிய 7 சக்கரங்களின் குறியீடு. பங்குனி சித்திரை மாதங்களில் சிவ கோஷம் எழுப்பிய வண்ண பக்தர்கள் கூட்டம் கூட்டமாக மலையேறி வழிபடுவது வழக்கம். ஆண்டு முழுவதும் மலையேற வருகிற பக்தர்களும் இருக்கு. முன்பெல்லாம் கைகளுக்கெல்லாம் தவழ்ந்து ஏறி வந்த இந்த முதல் மலையானது இப்பொழுது படிக்கட்டுகளுக்கு வந்துவிட்டது. முதல் மலை செங்குத்தாக பாதை கொண்டது, ஏறுவதற்கு சிரமப்பட வேண்டியிருக்கும். மேலும் இந்த மலைப்பாதையின் ஆரம்பத்தை ஆன்மீக பாதையின் ஆரம்பத்திற்கு நாம் ஒப்பிடலாம். ஆன்மீக பயிற்சிகளை பின்பற்றுவது எப்படி ஆரம்பத்தில் சற்று சிரமமாக இருக்குமோ அதே போலதான் முதல் மலை ஏறுவது சற்று சிரமமாக இருக்கக்கூடும் அப்படின்னு சொல்லப்படுது. பயணம் பழகிவிட சுனையில் நீர் குடித்துவிட்டு 2வது மலையில் உற்சாகமாக நடைபோடும் பொழுது அதன் எல்லையாக நிமிர்ந்து நிற்கும் வழுக்கு பாறை ஒன்று இருக்கு. இந்த பாறையை ஏறும் பொழுது புதுமையாக இருக்கக்கூடும். மேலும் வழுக்கு பாறை வந்தவுடனே 2வது மலை முடிந்துவிட்டது என்று பக்தர்கள் புரிந்து கொள்வார்களாம். மேலும் 3வது மலையும் ஒரு சுனையோடு துவங்கிறது. இதற்கு கைத்தட்டு சுனை என்று பெயர் இருக்கு. இந்த சுனை இருக்கும் பகுதிகளில் சித்தர்கள் நடமாட்டம் மிகுதி என்பதால் இங்கு நின்று கைத்தட்டினால் பாறைகளின் இடுக்கிலிருந்து தண்ணீர் வரும் என்ற ஒரு நம்பிக்கையும் இருந்து வருது. இதனாலேயே கைத்தட்டி சுனை என்ற பெயரும் பெற்றிருக்கிறது அப்படின்னு சொல்லப்படுது. 4வது மலை சமதளத்தில் இருக்கிறது. நடந்து போக எளிதாகவும் பக்தர்களுக்கு தங்களை அசுவப்படுத்தி கொள்ள வாய்ப்பாகவும் இந்த மலை விளங்குகிறது. அதே போல 5வது மலை பீமன் களியுருண்டை மலை என்று பெயர் இருக்கு. பஞ்சபாண்டவர்கள் தாராபுரத்தில் தங்கியிருந்ததாகவும் அப்பொழுது வெள்ளிங்கிரிக்கு வந்ததாகவும் நம்பப்படுது. எனவே பீமன் களியுருண்டை மலை அர்ஜுனன் தவம் செய்த இடமாகவும் கருதப்படும். அர்ஜுனன் தலைப்பாறை போன்ற இடமெல்லாம் இங்கு உண்டு அப்படின்னு சொல்லப்படுது. 6வது மலை கீழ் நோக்கி இறங்கக்கூடியது. இங்கு பாயக்கூடிய சுனை ஆண்டி சுனை. இது நீலி ஆற்றில் சேர்கிறது. இங்கு குளிப்பது மறக்க முடியாத சுகமான அனுபவம் என்கிறார்கள் பக்தர்கள். 5வது மற்றும் 6வது மலைகள் வெள்ளை மணல் கொண்டவையாக இருக்கக்கூடும் அப்படின்னு சொல்லப்படுது. சுவாமி முடி மலை என்று பெயர் கொண்ட 7வது மலை மேல் ஏறுவது முதல் மலையில் ஏறும்
பொழுது இருந்த அதே அளவு சிரமமும் சவாலுமான மலையாக ஏழாவது மலை இருந்துட்டு வருது. இதில் பெரும் பாறைகள் மூன்றும் சேர்ந்து இயற்கையாகவே தோரணம் போல் அமர்ந்திருக்கும் அரிய காட்சி கண்களுக்கு விருந்தளிக்கிறது. இதை தோரண வாயில் என்றும் அழைப்பார்களாம். ஏழாவது மலையில் இருக்கிற சுயம்புலிங்கம் அனைவரையும் வழிபடுகிற வெள்ளங்கிரி ஈசனாக நமக்கு காட்சியளிக்கிறது. என்ன நண்பர்களே, இந்த வீடியோ பதிவில் வெள்ளங்கிரி மலையில் எடுக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு அற்புதமான வீடியோ காட்சி பதிவும்